மிக சிறப்பாக இஸ்ரோவால் கொண்டாடப்பட்டது. எவ்வளவோ எல்லைகள் கடந்து நாம் அவரை நேசிக்கின்றோம். அவரை பற்றிய நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பயோகிராஃபி என்று எடுத்துக்கொண்டால் விக்ரம் சாராபாய் பற்றிய இந்த பயோகிராஃபி தான் ஆத்தென்டிக் என்று நான் சொல்லுவேன். அம்ரிதா ஷா அவர்கள் எழுதிய இந்த புத்தகம். தமிழில் அவரை பற்றிய கட்டுரைகள் நான் சென்ற ஆண்டு அவருடைய நூற்றாண்டுக்காக விகடனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். மொத்தம் இதுவரையில் நான் விக்ரம் சாராபாய் பற்றி 8 முறை எழுதியிருக்கிறேன். சாராபாய் அவர்கள் ஒரு விஞ்ஞானி என்கின்ற ஒரு அடையாளத்திலிருந்து கடைசி வரையில் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் ஒரு கோர் சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஆனால் தெரிந்தோ தெரியாமலேயோ அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேங்க்ல அவர் வந்து பல பல நிறுவனங்களை உருவாக்குபவராக இருந்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகின்றேன், அவர் உருவாக்குன அந்த எல்லா வகையான அந்த நிறுவனங்களின் பெயர்களையும் கொஞ்சம் படிக்கிறேன். மொத்தம் 27 நிறுவனம் இருக்கு, அவ்வளவையும் நான் படிக்க போறது இல்லை, கவலைப்படாதீங்க. The Physical Research Laboratory in Ahmedabad, Indian Space Research Organization, Bangalore, Tumba, இரண்டு இடங்கள். Electronic Corporation of India, Kolkata, Textile Industries Research Organization and Association, Mumbai மற்றும் அகமதாபாத். கல்பாக்கம் அணு உலை நிலையம், Uranium Corporation of India, Jharkhand, Indian Institute of Management, Ahmedabad, Center for Environmental Planning and Technology, யூனிவர்சிட்டி இது ராஜஸ்தான், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர், இந்தியன் பார்மசிட்டிக்கல் பல்கலைக்கழகம் ஹைதராபாத். இதெல்லாம் வந்து நாம வந்து சொல்லி இருக்கிறோம். இந்த இதுல சென்ற ஆண்டு அவருடைய நூற்றாண்டு அனுசரிக்க போக பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய உருவ சிலை ஒன்றை திறந்து வைக்கிறார். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடாக உங்களுக்கு காட்ட விரும்புகின்றோம். இந்த உருவ சிலையை பிரதமர் திறந்து வைத்து அவருக்கு பெரிய ஒரு ட்ரிபியூட் சென்ற ஆண்டு ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். இதில் நம்ம வந்து இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து அகமதாபாத் எஜுகேஷன் சொசைட்டி, ஆப்ரேஷன் ரிசர்ச் குரூப்பு, இந்த நேரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு தாண்டி நிறைய இருக்குது. சென்ற ஆண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு, நம்முடைய இந்தியாவினுடைய விடுதலையினுடைய நாம் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா நாம் சென்ற ஆண்டு 70வது விடுதலையை கொண்டாடினோம். இந்த 70வது விடுதலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. 7 நாட்களுக்கு வந்து 70 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்கிற ஒரு ப்ரோக்ராம், அதில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் வந்து குழந்தைகளுக்கான இலக்கியம் குறித்து அமர்வில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் அமர்விலும் நான் கலந்து கொண்டேன். அதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நாங்கள் ரூமில் தங்கியிருந்த பொழுது அஸ்ஸாம்ல இருந்து வந்த ஒரு எழுத்தாளருக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதாவது என்னன்னாக்கா, அவருக்கு எல்லாமே பக்காவா இருக்கு, ஆனா அவரால் வாய் திறந்து பேச முடியல. அவருக்கு வந்து இப்போ திடீர்னு மூச்சு திணறல் மாதிரி வந்த பொழுது அப்போ அவர் என்ன சொன்னாரு, இப்போ எழுத்துலயே ஐ வாண்ட் டு கான்டாக்ட் மை டாக்டர் அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் உடனடியே அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ கால் போட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி அவர் டாக்டரை அவரை பார்க்க வைத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு என்ன செய்ய வேண்டும் டாக்டர் சொல்லி நாங்கள் அந்த மருத்துவத்தை அவருக்கு செய்ய முடிந்தது. இது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க அதை வந்து ரொம்ப சாதாரணமாக கூட கருதலாம். ஏன்னா ஜூம் மாதிரி விஷயங்களை நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட உலகத்தினுடைய ஒரு 15 நாடுகளில் மட்டும்தான் சாத்தியம். நான் சொன்ன இந்த மேற்கண்ட விஷயம், அதுக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட் வேணும். அதை 7 சேட்டலைட்டினுடைய ஹெல்ப் இல்லாமல் நாம் ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. அவருடைய பல்ஸ் ரேட்லேருந்து எல்லாத்தையும் இந்த இடத்திற்கு இந்தியா எப்படி வந்தது, இந்த இடத்திற்கு வருவதற்கான மிக முக்கியமான சாத்தியத்தை உருவாக்கிய மனிதர் தான் விக்ரம் சாராபாய் அவர்கள். விக்ரம் சாராபாய் வந்து இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வுகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் அவரை பல விஷயங்களுக்கு நாம் தந்தை என்று அழைக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் அவர். அவர் வந்து அம்பாலால் சாராபாய் என்கின்ற ஒரு குஜராத்தினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மில் ஓனருக்கு மகனாக பிறந்தவர். பார்த்தீங்கன்னா பான் வித்ய சில்வர் ஸ்பூன் என்று சர் சி வி ராமனால் புகழப்பட்டவர் அவர் விக்ரம் சாராபாய். சாராபாயோட அம்மா வந்து சரளா தேவி. அவங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு பேருமே வரலாற்றில் முக்கியமானவர்கள்.
சரளாதேவி காந்தியோடு இணைந்து செயலாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு காந்தியன் ரெவல்யூஷனிஸ்ட். அவ தந்தை அம்பாலால் வந்து ஒரு மாடர்ன் திங்கர். அவங்க வந்து என்னன்னா, கடைசி வரைக்கும் நம்ம பார்க்குறோம், நீங்கள் அவருடைய புகைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவு சிம்பிளாக ஒரு கதராடையினுடைய அந்த பைஜாமா குர்த்தா போட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சிம்பிளிசிட்டி அவர் வருவதற்கு. அவர் ஜைன மதத்தை சேர்ந்தவர். இந்த ஜெயின்ஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைத்த மா மனிதர்களில் சாராபாய் ஒருவர். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுத்தப்போ அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கினதுல நிறைய பேர் ஜெயினர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து அவ்வளோ மா மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் வந்து August 12, 1919 விக்ரம் சாராபாய் பிறக்கிறார். அதில் என்ன ஒரு விஷயம்னா, அம்பாலால் சாராபாய் அங்கே வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஜாம்பவானாக தன்னை உருவாக்கி கொண்டவர், சின்ன வயசுலேயே உருவாக்கி கொண்டவர். டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் அங்கே பயங்கரமாக இருந்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுஷியா சாராபாய் என்ற அம்பாலாலினுடைய சிஸ்டர் அப்போ தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாடர்ன் திங்கரு. அவங்க தான் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸுக்கு முதல்ல ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதை பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போது கப்பல் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள். ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா, அம்பாலாலும் சரளாவுமா இங்கிலாந்துக்கு போய் பலவிதமான மில்ஸ் எல்லாம் பார்த்து இந்தியாவில் ஒரு மான்செஸ்டர் எப்படி உருவாக்குவது என்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பசியோடு அங்கே போகிறார் அவர். அந்த காலகட்டத்தில் அவங்க திரும்பி வந்த பிறகுதான் சாராபாய் பிறக்கிறார், விக்ரம் சாராபாய் பிறக்கிறார். மிருதுலா, பாரதி, சோஹித், கௌதம், லீனா என்கிற ஏற்கனவே 5 குழந்தைகள், அதில் 6வது கடைக்குட்டியாக நம்முடைய விக்ரம் சாராபாய் பிறக்கிறார். இப்போ கல்வி கற்கிற ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, விக்ரம் சாராபாயினுடைய தாய் வந்து அந்த கப்பல் பிரயாணத்தின் போது நாம் அனைவரும் பாராட்டி ரசித்து வாழ்த்தக்கூடிய மரியா மாண்டசோரி அம்மையாரினுடைய அந்த சைல்டுஹுட் புத்தகத்தை அவர் வந்து வாசிக்கிறார். இந்த டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்கிற இந்த புத்தகம் என்னிடம் இருக்கிறது. இந்த புத்தகம் இல்லாத கல்வியாளர் இருக்க முடியாது. அற்புதமான இந்த புத்தகம் அப்போது தான் வெளிவந்திருந்தது. அந்த புத்தகத்தை முழுமையாக வந்து சரளா சாராபாய் வாசித்து விட்டு நாம் எப்படியாவது நம் குழந்தைகளை நாமளும் அதே வழியில் செலுத்த வேண்டும் சொல்லிட்டு வீட்டிலேயே, அவங்க வீட்டுக்கு பேர் ரெட்ரீட் என்று பெயர். அந்த ரெட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு அந்த வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு மாண்டசோரி பள்ளியை தானே ஆரம்பிக்கிறார். அந்த மாண்டசோரி பள்ளியில் தான் விக்ரம் சாராபாய் சேர்க்கப்படுகிறார். அந்த ஸ்கூல் வந்து எப்படின்னா அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், அவங்க பிள்ளைங்க வெளியில் போகக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து சும்மா ஒரு டியூட்டரை வச்சு சொல்லி கொடுக்கல. அவங்க அப்போல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு டியூட்டர் வீட்டுக்கு வருவார், அதை வச்சு வீட்டு கல்வியும் கொடுத்துட்டு இருந்த ஒரு காலம் அது. அப்போ வந்து அவங்களுடைய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நம்ம கல்விக்காக ஒரு நல்ல ஒரு இதுக்காக சொல்கிறேன். வந்துட்டு போன ஆசிரியர்களில் 13 பேர், அதில் 3 பேர் பிஹெச்டிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான தலை சிறந்த மா மேதைகள் அங்கே வந்து அவருக்கு பாடம் நடத்துவதற்கு வந்திருக்கிறார். குஜராத்தி, சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷு, பெங்காலி, 5 மொழிகள் ஒரு குழந்தை படிக்கணும் அந்த ஸ்கூலில். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வழக்கம் போல் உண்டு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தான் நடத்துவாங்க. இதில் வந்து சரளா ஒரு தெளிவான ஒரு முடிவு கொண்டிருந்தார். இந்திய வரலாறையும் இந்தியாவினுடைய ஜியாகிரபிக்கல் புவியியலையும் தான் முதலில் குழந்தைகளிடம் பேசிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு அழுத்தம் அவர் கொடுத்துருந்தார். இதை தவிர டிராயிங்கு, பெயிண்டிங்கு, டான்ஸிங்கு கண்டிப்பாக உண்டு. மியூசிக் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பானை செய்யும் வித்தையை பாட்டை சொல்லி கொடுத்துருவாங்க. இதை தவிர ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பூரா உங்களுக்கு பாடமாக நடத்துவார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பும் அப்பப்போ போயிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. விக்ரம் சாராபாய்க்கு வந்து ஒரு 5 வயசாக இருக்கும் பொழுது ஒரு அசந்து போகிற ஒரு முதல் சம்பவம், ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா சயின்ஸோட பேசிக்ஸ், அதை அவர் வந்து புரிந்து கொள்வதில் அதீத ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவருடைய ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக வந்து RCI ஸ்கூல் டீச்சராக இருந்தவர் அவர் ரகவத்மாரங்கன், அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா சயின்ஸை தவிர வேற எதையும் அவரை படிக்க வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்தது என்று பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த அளவுக்கு படி என்ன செய்தார், என்ன டிஃப்ரென்ஸ் நம்முடைய கல்வியில் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து தினமும் அம்பாலாலுக்கு நிறைய லெட்டர்ஸ் வரும். அம்பாலால் பெரிய தொழிலதிபர் இல்லையா, கடிதங்கள்லாம் பார்த்துட்டே வரும்போது விக்ரம் சாராபாய்க்கும் லெட்டர் வரும். விக்ரம் சாராபாய்க்கு லெட்டர் வருது,
அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு நாலஞ்சு நாளைக்கு விட்டுறாரு என்னன்னு தெரியல, அவன் பையன் கொடுத்துரு கடிதத்தை கொடுத்துட்றாரு. ஒரு ஆறு ஏழு நாள் கழிச்சு விக்ரம கூப்பிட்டு, இது யார் உனக்கு கடிதம் எழுதுறாங்கன்னு கேட்குறாரு. ஹூ இஸ் ரைட்டிங் யூ கேட்குறாரு. அப்போ விக்ரம் வந்து பதில் சொல்கிறார், நான் தான் என்று சொல்கிறார். தனக்கு தானே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான ஒரு விஷயம், கல்வி எப்போ சாத்தியமாகும் என்பதற்கு அப்போதான் இப்போ தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜான் ஹோல்ட் சொல்வதை போல கல்விங்கிறது எப்போ சாத்தியமாகும், இப்போ நீங்கள் கல்வியை உங்களுக்கு ஒருத்தர் நடத்துறாரு, அதை நடத்தின பிறகு நீங்கள் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் மொழியில் ஒரு தடவை அதை உருமாற்றி விட்டீர்களா? அப்போது சாராபாய் என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒவ்வொன்றையும் சயின்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி அந்த சயின்ஸை தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டோங்கிறத ஒரு கடிதமாக எழுதுறாரு. டியர் சாராபாய், இன்னைக்கு இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு அவர் பாட்டுக்கு கட 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 கடன நீட்டாக எழுதுவார். அவர் கவரில் போட்டு போஸ்ட் நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த சிஸ்டத்தை எப்படி அவர் கற்றுக்கொண்டிருப்பாருங்க, அந்த சிஸ்டமும் கரெக்டாக இருக்கா, அவர் போடுவார், அடுத்த நாள் அவர் தபால் வரும், அதை எடுத்து ஃபைல் பண்ணுவார். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்வென்ச்சர். இதை வந்து நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அற்புத அட்வென்ச்சரோடு நம்ம வந்து அவர் வாழ்க்கையின் முதல் சம்பவத்தை பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வீட்டில் வந்து ஒரு 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 ஏர்லி மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருகிறேன். அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்கள ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு கப்பலில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் இறங்கினதும் அங்கே ஒரு பொம்மைகள் நிறையா இருக்குது, அதில் ஒரு பொம்மை தனக்கு வேணும்னு கேட்குறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின், அந்த ரயில் பொம்மை தனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ரயில் பொம்மைக்குள்ளே ஒரு மோட்டர் இருக்குது, அதை அவர் பார்க்குறாரு. ஏன்னா அப்போ ரயில் ரயிலுங்கிறதே அப்போ பெரிய விஷயம். அதை வந்து அப்போ வாங்க அப்பாலால் சொல்கிறார், என்ன அப்போ இது இவ்வளோ பணம் இல்லைப்பா, கொஞ்சம் இரு, நம்ம கிளம்பும் பொழுது இந்த மிதி பணம் என்ன இருக்கிறதோ நான் அதை வச்சு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி இது முடிஞ்சு போச்சு. கிளம்பி கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பலில் ஏறின பிறகு விக்ரம் சாராபாய் நேராக அவங்க அப்பாட்ட போய், வாங்கினீங்களா என்று கேட்டு, என்ன வாங்கணும் அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அதுக்குள்ள அவர் இஸ் பிஸி ரயிலு அப்படின்னு உடனே அம்பாலால் நொந்து போயிட்டார். பணம் இல்லையா உங்கள்கிட்ட, மீதி பரவாயில்ல அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை மீதி பணம் இருக்கு, சாரிப்பா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேணா இறங்கி போய் ஒரு நிமிஷம் நம்ம வாங்கிட்டு சொல்லிடுறேன், கொஞ்சம் இருக்கிறாரு. வேண்டியதில்லை வேண்டியதில்லை, அந்த மெச்சூரிட்டி, ஒரு ஒரு ஏழு வயசு பையன் இந்த மெச்சூரிட்டி வருவது கஷ்டம். ஆ வாங்கலையா ஓன்னு அழுவது தான் நம்ம குழந்தைங்களுடைய, அப்படிதான் நம்ம அதை வளர்க்குறோம். ரெண்டு தடவை அழுவோம், மூணாவது தடவை பட்டார்னு ஒன்று நம்பால் வைப்பான். இந்த வன்முறையே அந்த குடும்பத்தில் இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியோடு அந்த குழந்தையை வந்து மாண்டசோரி கல்வி வளர்க்கணும் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மண்டசோரி கல்வி கான்செப்டை நான் புரிய வைப்பதற்காகவும் இதை நான் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கேன். வீட்டுக்கு வந்ததோடு அது நிறுத்தில்ல அவர். அப்போது என்ன நடக்குதுன்னா, என்னால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நாளில் ஒரு டாய் ட்ரெயினை செய்யறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார். அவர் தான் வந்து கிம்ஜி பாய் அப்படிங்கிற ஒரு கார்பெண்டர். கார்பெண்டரை அந்த ஷீட் கீட்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ பண்ணுறாரு. அப்படி பண்ணும்பொழுது அந்த ஒர்க் ஷாப்பில் கூடவே இருக்கார், கூடவே இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசு, மிக சின்சியராக உள்ள ஒரு மோட்டரை பொருத்தி அந்த மோட்டரில் ஓடுற ரயிலை செஞ்சு அந்த ரயிலுக்கு வந்து ட்ராக்ஸ் வீட்டுக்குள்ளே செய்து அந்த ரயில் மேலே தான் உட்காந்து போகிறார். ரயில் மேலே உட்கார முடியும், அவ்வளோ பெரிய பொம்மை. அவர் மேலே உட்காந்து போய் எங்கள் அப்பாவை கூப்பிடுங்கன்றார். இந்த மெச்சூரிட்டியும் இந்த தெனாவட்டும் உங்களுக்கு கொடுப்பது நம் கல்வியால் கொடுக்க முடியாது, அதை மாண்டசோரி கல்வி கொடுத்தது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ளும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருகிறார்கள். ரவீந்திரநாத் தாகூர் வருகிறார், ஜேசி போஸ் வருகின்றார், பலர் வருகிறார்கள். அதில் ஒருவர் தான் மாண்டசோரி கல்வி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஜெய கிருஷ்ணமூர்த்தி வருகிறார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிபெசன் அம்மையாரால் வளர்க்கப்படுகின்ற அந்த தியோசோபிக்கல் சொசைட்டி பேசிக்ஸோட சரளாவினுடைய கனெக்ஷன். அப்போது அவர் வரும்பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட இவர் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கு. நாங்கள் இதெல்லாம் செய்வோம், நாங்கள் அதெல்லாம் செய்வோம், இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு அளவலாவுதல் நடக்குது. அடுத்த ஒரு பத்து நாளில் இவர் சந்தித்த இன்னொரு மாபெரும் மனிதர் நம்மளுடைய கேப்டன் லக்ஷ்மி. அவர் ஜேசி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்தார். அவங்க வர்றாங்க. அவங்க வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே பயங்கரமாக குரங்குகள் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த குரங்குகளை விரட்டி அடிப்பதற்கு இவர் கொஞ்சம் தயங்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, You should not leave your rights. உன் உரிமைக்காக நீ போராடணும், இதுதான் முக்கியம். அவன் பொருளெல்லாம் அதை தூக்கிட்டு போகுது, எல்லாம் பண்ணுது, அதை கண்ட்ரோல் பண்ண கூட உனக்கு தெரியலனா, யூ கெனாட் ஈவன் கண்ட்ரோல் த மங்கிஸ், தே ஆர் நாட் ஈவன் ஈக்குவல் டு ஹியூமன்ஸ், தென் ஹவ் வில் யூ கண்ட்ரோல் தி ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி அவரை வந்து சிந்திக்க வைக்கிறது. அதனாலதான் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய ஜாம்பவானாக உருவாகும் அளவிற்கான ஒரு தூண்டுதலை அந்த கேப்டன் லக்ஷ்மியினுடைய
ஒரு சின்ன ஒரு விஷயம் அவருக்கு செய்து கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து ஆர்சி ஸ்கூல்ல போய் மெட்ரிகுலேஷன் எழுதுகிறார். அதாக வழக்கம், வீட்டில் படித்தாலும் அங்கே போய் எழுதிடலாம். அந்த வழக்கத்தின்படி அவர் எழுதிவிட்டார், முடிஞ்சு போச்சு. குஜராத் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் நீ சேரு, என்ன படிக்கணும்னு விரும்புகிறேன்னு அவர் கேட்குறார். அப்போது தான் தாகூர் வருகிறார். ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பையனை பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, ஐயோ இவன்னா இப்படி இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். தாகூரினுடைய நாலஞ்சு பாடல்களை அவர் ரொம்ப அருமையாக பாடி காமிக்கிறார். ஏனென்றால் இதெல்லாம் இசையில் ஒரு பகுதியாக அங்கே இருக்கிறது. சாந்தி நிகேதன் வந்து நான் வர வேண்டும் என்று விரும்பினேன், சாரி சென்ற முறை வர முடியல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பதினஞ்சு பதினாறு வயசு பையன், பதினஞ்சு வயசு பையன். தாகூர் தனக்கு ஈக்குவலாக கிரியேட் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு இதுவாக இருக்க பார்த்தவுடன் தாகூர் ஒரு கடிதம் கொடுக்கிறார். நீ கேம்பிரிட்ஜுக்கு போயிடு என்று சொல்லிவிட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவருக்காக கேம்பிரிட்ஜ் போவதற்கு அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். இப்போ அந்த கடிதம் இருந்தா போதும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. 37 முதல் 40 வரையில் அவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். அங்கே தான் அவர் அறிவியலோடு இப்போது இணைகிறார். கேவண்டிஷ் மவுண்ட் லேப் என்று அங்கே ஒரு அழகான ஒரு லேப் இருந்தது. அந்த லேபில் தான் எல்லா விதமான முக்கியமான கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. 37ங்கிறதுனால கொஞ்சம் அதனுடைய வேகம் குறைந்து விட்டது. இப்போ முக்கிய கண்டுபிடிப்புகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அங்கே போய் இவர் வந்து காஸ்மிக் ரே, அந்த காஸ்மிக் அலைகள் குறித்த அந்த அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டடீஸில் ஃபிசிக்ஸு மேக்ஸு இரண்டுமாக அவர் இணைந்து கொண்டார். அங்கே வந்து ஒரு காஸ்மிக் ரே இதுக்குள்ளே நுழையிறார். அப்போது ஏன் அந்த காஸ்மிக் ரே கான்செப்டில் நுழையணும் அப்படின்னு பின்னாட்டில் கேட்கப்பட்ட போது ஒரு வரி பதில் சொன்னார். இது வந்து அறிவியலாளர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு குண, ஒரு ஒரு முக்கிய தகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த ஒரு வரியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ வாஸ் ஏபிள் டு ஹியர் த மியூசிக் இன் த நாய்ஸ் என்கிற அந்த வார்த்தை. எவ்வளவோ அயல் கிரகங்களிலிருந்து வந்துகிட்டே இருக்கும், அதில் நீங்கள் காஸ்மிக் அலையை தேடி எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கணும்னா யூ ஷுட் நோ த நேக் ஹவு டு ஹியர் த மியூசிக் இன்சைட் த நாய்ஸ் என்கின்ற அந்த வரி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நேக் வரணும் உங்களுக்கு, அது வரணும்னா எக்கச்சக்கமான பயிற்சி தேவைப்படுகிறது. மணிக்கணக்கில் கேம்பிரிட்ஜில் வந்து அவர் வந்து இந்த பெனட்ரேட்டிங் இதில் வந்து அப்படியே இருக்கார். காஸ்மிக் அலைகள் என்பவை பிற எங்கேதோ வரக்கூடிய சிமிக்கைகளாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். இந்த காஸ்மிக் அலைகள் என்கிற அந்த பெயர் சூட்டல் நடந்தது ராபர்ட் மில்லிகன் என்கின்ற ஒரு விஞ்ஞானியால் தான். இப்போ வந்து கேம்பிரிட்ஜில் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் அவருடைய ஒரு பேப்பர் எழுதுறாரு, காஸ்மிக் ரே பெனட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர், சயின்ஸ் பேப்பர். அந்த பேப்பர் எழுதுறாரு. இதுக்கு நடுவில் 1939 உலக யுத்தம் வந்து விட்டது. உலக யுத்தம் வந்த உடனேயே அவங்க அப்பா வந்து ரொம்ப தீவிரமாக அம்பாலால் சொல்லிவிட்டார், ஐயையோ முதல்ல வாப்பா இங்க என்று அழைத்து விட்டார். அவர் வந்ததும் நேராக சி வி ராமன் தான். சி வி ராமன் வந்து எப்படியாவது இவரை பிடிச்சி நம்ம இந்தியாவிலேயே போட்டு விட வேண்டும். ஏன்னா அந்த நான் சி வி ராமனை பற்றி பேசும்போது சொன்னேன், இந்தியாவை வந்து ஒரு சயின்ஸ் ஹப்பாக மாற்ற வேண்டும் என்கிற மிகப்பெரிய வெறியில் இருந்தவர் சி வி ராமன். இந்த நேரத்தில் தான் சி வி ராமன் அவரை அழைத்து பேசுகிறார். அங்கே பாபாவும் இருந்தார். நீங்கள் பார்க்கலாம் அந்த புகைப்படத்தை, மிக அற்புதமான இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையின் திருப்பமுனை. அப்போ சி வி ராமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு வந்து பிஹெச்டி ரிமைனிங் இதுக்கு நான் வந்து உனக்கு கைடாக இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எதில் செய்ய விரும்புகிற அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப அவர் காஸ்மிக்ரே என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த ஆண்டு தான் 39 ராபர்ட் மில்லிகன் இந்தியாவுக்கு வந்திருந்தார். எதற்காக வந்திருந்தார்னா, த மேன் அப்போ டு கலெக்ட் த டேட்டா. அவர் வந்து வந்திருந்தார். எங்கேருந்து அவர் வந்து ஸ்டேட்டோஸ்பெரிக் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா அப்போ நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். எஸ்கே மித்ரா போனவர்கள் தீவிரமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள். எஸ்கே மித்ராவை பற்றியும் நாம் ஒரு அரங்கிலே பேச இருக்கின்றோம். அந்த அப்போ அங்கே வந்திருந்தார். அப்போது அவர் வந்திருந்த பொழுது சி வி ராமனை சந்திக்க ராபர்ட் மில்லிகன் வருகிறார். பார்த்தா அங்கே நம்முடைய சாராபாயை உட்கார்ந்துருக்கிறார். மில்லிகனும் சாராபாயும் காஸ்மிக் ரேஸ் பற்றி உரையாடுகிறார்கள். இந்த உரையாடலில் ஈடுபடுகின்ற பொழுது த டிராபிக்கல் ஆட்டிடியூட்ஸில் போய் நாம் பலூன்ஸ் அமைச்சு தான் இதை செய்ய முடியும் என்று மில்லிகன் சொல்கிறார். அதற்கு சாராபாய், பலூன்ஸ் தேவையில்லை என்று சொல்கிறார். எப்படி அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்.
நான் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி சாராபாய் அழைத்து செல்கிறார். சாராபாய் அழைத்து செல்கின்ற பொழுது அவர் வந்து அழைத்து போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக மிக சாதாரணமாக தன்னுடைய வீட்டில் குஜராத்தில் ஒரு சின்ன ஆய்வகம் அப்போ தான் தொடங்குறாரு. அங்கே கூட்டு போய் ஜெய்ஜர் கவுண்டரை காமிக்கிறார். எனக்கு வந்து ஜெய்ஜர் கவுண்டர் தான் வேணும், இதை வைத்து வரக்கூடிய தரவுகளை வைத்து நான் செய்ய முடியும் என்று சாராபாய் வாதிடுகிறார். அப்போ மில்லிகன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார். அப்புறம்தான் அவரே கூட வந்து இந்த ஜெய்ஜர் கவுண்டரை வைத்து செய்கின்ற அந்த ரேடியோ அப்பாரட்டஸ் தேவையில்லை என்கிற நிலைக்கு வருகிறார். அப்புறம் காஷ்மீர்ல போய் தங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு காஷ்மீர்ல செல்கிறார். இதுக்கு நடுவில் சாராபாய்க்கு திருமணம் நடக்கிறது. மின்னாலினி என்கிற ஒரு பரதநாட்டிய கலைஞரை அவர் மணந்து கொண்டார். அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அவர் காஷ்மீருக்கு போறாரு. காஷ்மீர்ல ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, பல பல லாட்டிடியூட்ஸ் கடந்து போய் அங்க வந்து மிக அழகான ஒரு இதை வந்து அவர் கட்டமைக்கிறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 19 மிகப்பெரிய ஒரு விஷயம், ராமனால அங்க போக முடியல, ஆனா தரவுகளோட இங்க வந்துருது நான் பாத்துக்கிறேன்னு ராமன் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஓமி பாபாவுக்கும் விக்ரம் சாராபாய்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்ப்போம். அப்போவே அந்த டிஃபரன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஹோமி பாபாவும் இதே காஷ்மீர் கலைகளில் தான் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். காஷ்மீர் கலைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டவர் ஹோமி பாபா. அவர் என்னெல்லாம் பண்ணார்னா, அவருடைய அமர்வு வரும்போது நாம் விரிவாக பேசுவோம். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸ். ஆனால் இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 1945 ரெண்டு பேருமே ஆய்வு கட்டுரை எழுதுறாங்க. காஷ்மீர் கலைகளை பற்றி ரெண்டு பேர் எழுதுறாங்க. ஆனா என்ன ஒரு பியூட்டினா, விக்ரம் சாராபாய் காஸ்மிக் ரேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு தலைப்புகிறார். அப்பவே அவருக்கு அட்டாமிக் சயின்ஸ் தான் அவர் முடிவு பண்ணிட்டாரு. விக்ரம் சாராபாய் என்ன தலைப்பு வைத்தார், பாபா வந்து ஸ்டடியிங் காஸ்மிக் ரேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்று பாபாவுடைய கட்டுரை வெளிவந்து விட்டது. விக்ரம் சாராபாயினுடைய கட்டுரை ஸ்டடியிங் காஸ்மிக் ரேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அவுட்டர் ஸ்பேஸ். பாருங்க என்ன ஒரு 1945, இன்னும் அதற்குரிய வேலை எதுவும் தொடங்காத பொழுது அவுட்டர் ஸ்பேஸ் தான் என்னுடைய வாழ்க்கை என்று உருவாக்கி கொண்ட ஒரு அற்புதம் வந்து இங்க நடக்குது. இரண்டு பேரும் நம்ம இணை வைத்து இணைபிரியாத தோழர்கள், இரண்டு பேருமே இங்க இருக்கிறார்கள். இந்திய அறிவியலின் மகா நட்சத்திரங்கள் நம் முன்னே இங்க இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் குழந்தைகளிடம் அதிகம் பேசுவதில்லை. பாடப்புத்தகத்தில் மிகவும் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இருவர் இங்க இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மா மனிதர்கள் இவர்கள் என்பதற்கான பல சாட்சிகள். இப்போ வந்து விக்ரம் சாராபாய் வந்து புரூனோ ரோசி எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி மற்றும் ஸ்பேஸ் பிளாஸ்மா பிசிக்ஸ் அதுல வந்து ஒரு நண்பர் அவரு கிடைக்கிறாரு. மசச்சேட்டஸ் டெக்னாலஜி, அதான் MIT என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த MIT வந்து பாத்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து அமெரிக்கால பெரிய ஒரு உதவிகரமான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் போற அளவுக்கு அவர் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக சயின்ஸ்ல மாற்றுகிறார். அப்படி அவரு போகின்ற ஒரு காலகட்டத்துல தான் அந்த ரிசர்ச் ஆக்ட், லவ் டுவர்ட்ஸ் நேச்சர், ரிசர்ச் இஸ் நத்திங் பட் லவ் டுவர்ட்ஸ் நேச்சர் என்கிற ஒரு ஒரு பதத்தை அவர் அமெரிக்கால அவர் அறிமுகப்படுத்து. நீங்க ஒரு சயின்ஸ் ரிசர்ச் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து இயற்கைக்கு எதிராக செயல்பட போவதில்லை, இயற்கைக்கு ஆதரவாக அதை சாதித்து அதை கண்டறிந்து அதை உங்களுக்கான ஒன்றாக மாற்றிக்கொண்டு இயற்கைக்கு உதவுவதற்காகவும் அதன் மீது காதல் கொள்ளவும் அன்பு கொள்ளவும் தான் நீங்கள் சயின்ஸ்குள்ள போறீங்க என்று அவர் அறிவிக்கின்றார். இப்போ வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அவர் பூனாவுக்கு டிராவல் பண்ணி இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற KR நாராயணனையும் அங்க இருக்கக்கூடிய ஏனைய ரெண்டு பேரையும் அழைத்து வருகிறார். கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் அவர் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார். ரெண்டு விஷயங்கள், ஒன்று காஷ்மீரில் அந்த 14,100 feet உயரத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெக்கஸை யூஸ் பண்ணி போய் அங்கே ஒரு லேபை கிரியேட் பண்ணுறாரு. அதான் காஷ்மீர் லேராவ் இன்னைக்கும் இந்தியாவுக்கான ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து அந்த மேசான்ஸை பற்றி பெரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ரெண்டாவது இந்த ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி அவருடைய வீட்டில் உருவாக்கப்படுகிறது. அந்த பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனால் August 15, 1947 விடுதலை அந்த கிடைத்த அந்த அந்த நாளில், அப்போ தான் அவர் இங்கிலாந்துலேருந்து திரும்பி கொண்டிருந்தார். அவர் திரும்பி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நேரு அந்த ஒரு ஆண்டு என்ன நம்மெல்லாம் திட்டமிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி திட்டமிடுகின்ற அந்த வேளையில் தான் விக்ரம் சாராபாய் பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரியை வீட்டில் உருவாக்கி கொண்டிருந்தார். நவம்பர் மாதம் அதை உருவாக்கி விட்டார். அதில் வந்து காஸ்மிக் கலைகள், அஸ்ட்ரோபிசிக்ஸ், தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இது மூணுலேயும் PhD பண்ணுவதற்கான
அப்போ கிரியேட் பண்ணுகின்ற அந்த பார்த்தீங்க பத்மாஷா ஜோஷி போன்றவர்கள் அவர் கூட இருக்காங்க, கே ஆர் ராமநாதன் அவர் கூட இருக்காரு, அவர் கூட அங்க மாணவர்களாக சென்று இணைந்து கொண்ட அந்த அற்புதமான மேதைகள் தான் யூஆர் ராவ், அவர் கூட எப்பவுமே இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய சத்ய பிரகாஷ் போன்ற, அதுவும் யூடி தேசாய், இவங்கெல்லாம் மறக்கவே முடியாது நாம. இவர்களும் மாமனிதர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் நாம் இதை கடந்து போய்கொண்டே இருக்கும்போது யூஆர் ராவை பற்றி கூட ஒரு 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 தனியாக நாம் ஒரு உரை வைத்துக் கொள்ள முடியும், அந்த அளவுக்கு அதில் மேட்டர் இருக்கு. இப்போ அகமதாபாத் இப்போ இந்த நேரத்தில் வந்து பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி தான் பெரிய விஷயம், பிஆர்எல். இந்த பிஆர்எல் தான் பிற்காலத்தில் இஸ்ரோவாக மாறுகிறது. இந்த பிஆர்எல்ல அவர் செய்த ஆய்வுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம சயின்ஸை என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாம் பெரிய டைரி முழுக்க அப்போ நோட்ஸ் எழுதுறார். நோட்ஸ் எழுதுறது என்பது விக்ரம் சாராபாயினுடைய அவருடைய கல்வி அதுதான். வாட் இஸ் தி மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விக்ரம் சாராபாய்? நோட் மேக்கிங். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் நோட் மேக்கிங், அவருடைய விக்ரம் சாராபாய் நோட்ஸ்னே தனியாக நீங்கள் போனீங்கன்னா கூட இணையத்தில் தேடலாம், நிறைய இருக்கு. இப்போ அந்த நோட்ஸ்லலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வந்து ஹெவி இன்ஜினியரிங் அண்ட் மெஷின் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இஸ் கான்சன்ட்ரேட்டட், அவர் எழுதுறாரு. டூ, சயின்டிஃபிக் ரிசர்ச் இஸ் இன் த பேக் சீட்டு, அவர் எழுதுறாரு. மூணு, த பிரைம் மினிஸ்டர் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் பவர் எலக்ட்ரிசிட்டி பில்டிங். இது இதெல்லாம் அவருடைய தரவுகள், இந்த தரவுகளை தான் நாங்கள் நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனால் அவர் என்ன விரும்பினார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இதுக்கு நடுவில் பலவிதமான விஷயங்கள் இங்கே வந்து உருவாக்கப்படுது. அவர் வந்து அகமதாபாத் போறாரு, தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்தப்போ அவர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு என்று ஒரு ரிசர்ச் யூனிட் இருக்க வேண்டும் என்று அகமதாபாத் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அசோசியேஷன் என்ற ஒன்றை விக்ரம் சாராபாய் முழுமையாக உருவாக்கி கொடுக்கிறார். அதில் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பிளானிங் கமிட்டியை உருவாக்குகின்றார். அதுக்கு வந்து இவராகவே என்ன பண்ணுறாரு, 195,000 ரூபா வந்து எப்படியோ திரட்டி வாங்கி கொடுக்குறார். கிட்டத்தட்ட 200,000 தறி பற்றைகள் அங்கே முழுக்க முழுக்க இருந்த இடத்தை மும்பையையும் இணைத்து அதை ஒரு யூனிட்டாக ஆக்கிய போது இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என்கிற ஒரு பெரிய ஒரு சாதனை நிகழ்ந்தது. இதுக்கு நடுவில் பிஆர்எல் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது, பிஆர்எல்ல எஸ்எஸ் பட்னாகர் வந்து இணைகிறார். ராமனோடு சேர்ந்து பெரிய ஒரு ஆய்வுகளை மேற்கொண்ட கே எஸ் கிருஷ்ணன் வந்து இணைகிறார். விக்ரமோட நெய்பராக கஸ்தூரிபாய் அங்கே இருக்கிறார். கஸ்தூரிபாய் என்பவர் ஒரு மாபெரும் அறிஞர், அவர் பெரிய பணக்காரர். இதை வந்து காந்தியினுடைய கஸ்தூரிபாவோடு பா வேறு பாய் வேறு, இவர் வந்து விக்ரம் சாரா பாய் என்பது போல அவர் வந்து கஸ்தூரிபாய். இப்போ அந்த போர்டு இவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. கஸ்தூரிபாய் வழியாகத்தான் நேருவோடு ஒரு ஒரு விஷயம் அவருக்கு ஏற்படுது. ஏற்கனவே நேரு வந்து அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறார். எப்போனாக்கா அப்போ இந்திரா பூனாவில் படித்து கொண்டிருந்த பொழுது அவரை பார்க்க வரும்பொழுது இந்த நேருஸ் வில் ஸ்டே, கொஞ்சம் நாட்களுக்கு அங்கே தங்கிட்டு தான் போவாங்க, 2-3 நாளைக்கு ஓர் இரவு சம்திங். அந்த நாட்களை கடந்து செல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் அப்போ வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், 1947 அட்மாஸ்பரிக் ஃபிசிக்ஸ் அந்த ஒரு மாபெரும் சாம்பியனாக இருக்கக்கூடிய சிட்னி சாம்ப்மன் இந்தியாவுக்கு வர்றார். சிட்னி சாம்ப்மன் டெல்லியில் வந்து தான் இறங்குறாரு, முதல்ல நேருவை சந்திக்கிறார். இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமாகவும் அறிவியல் எப்படி அமைப்புகளை உருவாக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் நேருவோடு அவர் ஆலோசிக்கிறார். பாபா கூட இருக்கிறார். அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, நேராக நான் போய் பிஆர்எல்ல பார்க்கணும், ஏன்னா நான் அங்கே அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்தியாவுக்கு என்று நேருவிடம் அறிவிக்கிறார். வாட் இஸ் பிஆர்எல் என்று நேரு கேட்கிறார். பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி உங்களுக்கு தெரியாதா சாராபாயை, என்ன இப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர் சிரிக்கிறார். அந்த விருந்திலே அதன் பிறகு நேரு எதுவும் சாப்பிடவில்லையா, சாராபாயை பற்றி எப்படி நாம் மிஸ் பண்ணோம் என்று நேருவுக்கு தோண ஆரம்பித்து விட்டது. இந்த 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 அற்புதமான நிகழ்வை இந்த புத்தகம் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. இது நான் எவ்வளவோ தேடினேன், எப்படி நேருவோடு அவருக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும், ஏன்னா ரொம்ப கனெக்ஷன் கிடையாது. ஒருவேளை வந்து கிடைக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருப்போம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா எப்படி வந்து சாகித்ய அகாடமி கூட்டத்தில் ஒருத்தரை காப்பாற்றணும்னு, இப்போ அதெல்லாம் இன்னும் 30-40 ஆண்டு தள்ளி போகுது. இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் வாழ்வதாக இருந்தாலோ ஸ்ரீலங்காவில் வாழ்வதாக இருந்தாலோ ஈவன் இன்க்ளூடிங் ஸ்வீடன், அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தனியாக சேட்டலைட் வரி கட்டுறீங்க, இந்தியாவில் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் சேட்டலைட்டே நம்புளுதுப்பா, நம்ம வரி பணத்தில் போனது. இது இந்த உருவாக்கத்தை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விக்ரம் சாராபாயை புரிஞ்சுக்கணும்னா இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ விக்ரம் சாராபாயினுடைய பிஆர்எல்லுக்கு பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரிக்கு சின்னி ஷெல்டன் போகிறார். அங்கே போனால் யூஆர் ராவும் சத்ய பிரகாஷ் தேசாய் இவங்களோடலாம் எவ்வளவு பிஸியாக ஒரு விஷயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து அவர் அசந்து போறார். அசந்து போயிட்டு அங்கிருந்து சில தரவுகளோடு டெல்லிக்கு திரும்ப போய் நேருவிட்டு பேசிட்டு போறார்.
அப்போ நேரு வந்து அங்கேயே நாம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட அதை இணைத்து விடுங்கள் என்று பாபாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஒரு மாஸ்டர் பிரெயின் ஐடியா, ஒரு ஐடியா. நம்ம வேற எதுவும் தனியாக அதுக்கு செலவு பண்ண முடியாது. நீங்கள் வந்து அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஆனால் ஏற்கனவே அது கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு, அட்டாமிக் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க, அதோடு இணைத்து விட்டார்கள். ஹோமி பாபாவுக்கு ஏற்கனவே சாராபாயை தெரியும், அந்த கனெக்ஷனில் வந்து உருவாகுது. இதுக்கு நடுவில் சாராபாயினுடைய ஐடியா டக்குன்னு கெமிக்கல்ஸ் பக்கம் போயிடுது. எப்படி போகுதுன்னு சொன்னால், அவர் வந்து ஃபார்மாஸ்டிக்கல் மேலே, ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாலான நம்முடைய இதே மாதிரியான கொரோனா ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலரா இந்தியா முழுக்க பரவுகிறது, லாக்டவுன்லாம் கொண்டு வராருங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபார்மா யூனிவர்சிட்டி ஒன்று இந்தியாவுக்கு தேவை என்று முடிவு செய்கிறார். அப்போ ஃபார்மா யூனிவர்சிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை அகமதாபாத்தில் ஏற்படுத்துகிறார், பரோடாவில் ஏற்படுத்துகிறார், சாராபாய் என்று அந்த அவங்க ஏற்கனவே ஒரு குரூப் இருந்தது, அதை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார். இவரது உருவாக்கிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது. இந்தியாவிலேயே மெடிக்கல் ரிசர்ச் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். இன்னைக்கு நம்ம தைரியமா இன்று கூட ரவி வெங்கடேஸ்வரன் மிக்க அற்புதமான ஒரு கட்டுரையை தமிழ் இந்துவில் கொடுத்திருக்கிறார், தமிழிலே கொடுத்திருக்கிறார், நமக்கு புரியும் மொழியில் மிக அழகாக கொடுத்திருக்கிறார். அங்க வந்து அவர் என்ன சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா, நாம முந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப அதனுடைய பேசிக்ஸ் சாராபாய் என்கின்ற அந்த மாமனிதரின் கையில தான் இருக்கு. 1953 ஆபரேஷன் ரிசர்ச் குரூப்பை ஒரு ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருனாக்க, டியூக் ஆஃப் எடின்பரோ இந்தியாவுக்கு வருகிறார். அவர் பேர் பிரின்ஸ் பிலிப்பு. அவர் வரும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து 1957 ஸ்புட்னிக் அனுப்பப்பட்டு விடுகிறது. அது பற்றின ஃபுல் ஸ்டடி இந்தியாவில் வேற யாருக்கும் தெரியாது. எஸ்கே மித்ராவுக்கும் நம்மளுடைய சாராபாய்க்கு மட்டும்தான் அவருடைய ஃபுல் சயின்ஸ் தெரியும். அவரை சந்திக்கிறதுக்கு வந்த பிலிப் வந்து அவர்கிட்ட வந்து, இங்கிலாண்டுலேயும் நாங்கள் அந்த மாதிரி செய்ய ஆசைப்படுறோம், எங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கக்கூடாதா வந்து சாராபாய்கிட்ட அவர் பாட்டுக்கு ஓப்பனாக கேட்குறாரு. பக்கத்தில் நேரு வச்சுக்கிட்டு அப்பயும் நேரு சிரித்து கொண்டே பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான மாநாடு நடக்கிறது. அது என்னன்னாக்க, அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சாராபாய் அழைக்கப்படுது. அதுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, ஸ்பேஸ் ஸ்டடீஸில் யாரெல்லாம் ஜெகதால கில்லாடிகள் அப்படின்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. அதில் சாராபாயும் அப்போ தான் வந்து நேரு வந்து இந்தியாவுக்கென்று நாம் வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும் என்று முடிவு பண்ணுகிறார். அந்த கிரியேட் பண்ண வேண்டிய அந்த குரூப்ஸில் முக்கியமாக நாம் வந்து நாம் செய்ய வேண்டிய எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஒரு இதுக்கு கீழே கொண்டு வரணும். இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் யூனியன் இணைந்து கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் கொண்டு வந்த பொழுது, அதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் சிம்போசியம் பாரிஸில் நடக்குது. அதுக்கு விக்ரம் சாராபாய் போக போகிறார் என்று நேருவுக்கு தெரியும். அவரை அழைத்து அவர் வந்து அழகாக, இந்தியாவை பொறுத்த வரையில் நாம் வந்து கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் என்கின்ற இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் என்கிற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, அதை வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு கீழேயே அதை வைத்திருந்து அதற்கு தலைவராக சாராபாயை நியமிக்கும். இந்த இடத்திற்கு பிறகு சாராபாயினுடைய விஷயங்கள் எல்லாம் வேறு. ப்ரொஃபஸர் ஜாக்குஸ் பெல்மோட் என்கிற ஒரு ஆள் தான் சாராபாயினுடைய ஸ்பேஸ் பற்றின ஃபஸ்ட்டு கட்டுரையை வாசித்து விட்டு அதுக்கு கருத்து சொல்லி வெளியிட்டார். அவரோடு இருக்கிற தொடர்போடு 1963 நம்முடைய கொடைக்கானலில் முதல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டடிஸ் சம்பந்தமான ஒரு கான்ஃபரன்ஸை வந்து சாராபாய் உருவாக்குகிறார். கே.ஆர். ராமநாதன் அதில் முக்கியமான ஒரு ஆள், சிட்னி பௌஹில் என்கிற ஒருத்தர் யூஎஸ்லேருந்து அதில் கலந்து கொள்கிறார். அப்போ தான் அவர் பேசுகிறார். அப்போது விக்ரம் சாராபாய் அந்த மாநாட்டிலே பேசுகிற பொழுது வெறும் ராக்கெட்டை பற்றி அவர் பேச போகிறார்ன்னு நினச்சாங்க. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் பற்றி விளக்கம் தருகிறார். அப்போது எல்லாம் பேசி பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு. அப்போ கே.ஆர். ராமநாதன் உட்காந்து சொன்னாராம், ரொம்ப சின்ன பையனாக இருக்கு அப்படி ஓப்பனாக, இஸ் சச் எ யங் மேன், லாட் ஆஃப் ட்ரீம்ஸு, He is thinking too much, he wants too much from the government, he is not realizing how politicians will work, how the government will work, will he get the money? என்று ராமநாதன், அவர் ஒரு சீனியர் சயின்டிஸ்டா இருந்ததுனால கருத்து சொல்கிறார். அந்த கருத்து ஹோமி பாபாவிடம் ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அப்புறம் சாராபாய் நேரில் காடுவோம். அப்போ சாராபாய் சொன்னார், பக்கத்திலே தான் எல்லாரும் உட்கார்ந்தப்போ மத்தியானம்
ஒரு லஞ்ச் போது ஹோமி பாபா என்னப்பா ராமநாதன் இப்படி சொல்கிறாரு என்று சொன்ன பொழுது விக்ரம் சாராபாய் சொன்னார், யூ ஆர் அவர் சீஃப் வெப்பன் பாபா, ஸ்பீக் டு த பீப்பிள் என்று சொல்றார். இந்த இடம் வரையில் மிக மிக அற்புதமாக ஒரு வேலை நடந்தது. பிறகு நேருவினுடைய ஒப்புதல் வருகிறது. ஒப்புதலோடு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க விக்ரமோட நோட்ஸ், அந்த நேரத்தில் அவர் எழுதியிருக்கிற நோட்ஸ், இதை நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த லெவலுக்கு போகணும். விக்ரம் அப்போதும் விட்டுவிடவில்லை, தொடர்ந்து அறிவியலில் பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி கொண்டே இருந்தார். அதில் என்னன்னாக்க விக்ரமோட நோட்ஸில் பெரிய அதிசயம், நமக்கு ஒரு ஒரு சவுண்டிங் ராக்கெட்டா அது வந்து 2000 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகணும், அப்போ தான் அது வந்து நம்ம நினைக்கிற தூரத்துக்கு போய் ஆய்வுகளை கொடுக்க முடியும். இதெல்லாம் அவரோட நோட்ஸ். இஃப் வி ரிக்வயர் எ வெலாசிட்டி நீடட் டு சென்ட் எனிதிங் லைக் எ சேட்டலைட் டு த ஸ்பேஸ், 28,000 miles per second ஆர்பிட் நீடட் ஆர்பிட் அரவுண்ட் தஸ் எர்த் அப்படின்னு எழுதுறாரு. ஆர்தர் சி கிளார்க்கினுடைய எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் ரிலேஸ் என்கிற ஆர்டிக்கலை வரவழைத்து வரிக்கு வரி அதை வாசிக்கிறார். அதை வாசித்து விட்டு ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் என்றால் என்ன, 42,000 kilometers ஆஃப் ரேடியஸ் இருக்கக்கூடியதை 24 மணி நேரத்தில் ஒரு சேட்டலைட் கடக்கும் போன்ற எல்லா விவரங்களையும் ஒரு 60 பாயிண்ட் எழுதி யூஆர் ராவோடும் மற்றவர்களோடும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட நேரத்துல தான் சரி ஒரு இடம் பாருங்க என்று பாபா சொல்லிவிட்டார். இடம் பார்க்கணும்னா எங்க இடம் பார்க்கணும், அவர் எழுதுகின்றார், வி நீடு ஈக்விட்டோரியல் எலக்ட்ரோஜெக்ட் எக்ஸிஸ்டிங் பிளேஸ், தட் பிளேஸ் இஸ் நத்திங் பட் ஈஸ்ட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், இட் சுட் பி எர்த் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரோட பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த தரவுகள் எல்லாம் எழுதிட்டு சவுத் இந்தியாவுக்கு போறாரு. நிறைய இடங்களை தேடுகிறார். 2 இடங்களை அவர் தேர்வு செய்தார். ஒன்று வந்து வெள்ளான துருப்பா. வெள்ளான துருத்தா என்பது வேற ஒன்றுமல்ல, ஒயிட் எலிஃபண்ட் ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிறது, அது பிறகு ரத்து செய்யப்பட்டது. ரெண்டாவது தான் தும்பா, தும்பை என்கிற அந்த ஃபிஷர்மேன் கிராமம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைக்கிளில் ராக்கெட் எடுத்துகிட்டு போய் விட்டதும் தும்பை கிராமத்தையும் பின்னணியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கரெக்டாக வீட்டூர் ராக்கெட்டை, ஜெர்மன் வீட்டூர் ராக்கெட் பற்றின விவரங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜெர்மன் வீட்டு ராக்கெட் தான் ஹிட்லர் வந்து பிரான்ஸ் மேல தூக்கி எறிந்த பாரிஸ் நகரத்தின் மீது வீசிய ராக்கெட். அந்த ராக்கெட்டை எப்படிலாம் செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, அதனுடைய விலாசிட்டி த்ரஸ்ட் ரேஷியோ 3:1 இருக்கு. நாம வந்து ராக்கெட்டை அனுப்பணும்னா அதனுடைய விலாசிட்டி மற்றும் த்ரஸ்ட் ரேஷியோ என்னவா இருக்கணும், இதெல்லாமே நோட்ஸ். விக்ரமும் பாபாவுமாக இணைந்து அந்த இடத்துக்கு போறாங்க. எக்ஸாக்ட்லி அளந்து பார்த்தா ராக்கெட் உட வேண்டிய இடத்துல ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சோட படத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த படம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த கேரளா, தும்பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா எல்லாம் வந்து விட்டது. அன்றைக்கு அந்த சர்ச்சை என்ன செய்யறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். சர்ச்சிட்டு போய் மாட்டிக்கிட்டோம். அப்போது உடனடியாக அப்போதைய கேரள முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்து, அப்போதைய கேரளத்தினுடைய கவர்னர் விவிகிரி, ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள் ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ரங்கநாதன் இருக்கிறார். இந்த மாதிரிலாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிறாங்க. ஆனால் யார் போய் பேசுறது? அப்போது எல்லாருமாக இணைந்து பீட்டர் ஃபெரேரா அவர் பேர், அந்த பிஷப்போட பேர் டாக்டர் பீட்டர் பெர்னாண்ட் ஃபெரேரா. அவர்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவரை கூப்பிட்டு போகிறார். அவர் பேர் மாதவன் நாயர். இப்போ யாருன்னு தெரியும் உங்களுக்கு, இங்கே ஃபேமஸ் அவர். அவர்கிட்ட அழைத்துட்டு போகிறார், சார் தயவு செஞ்சு அந்த சர்ச்சை கொஞ்சம் ஃபோட்டோவை போட சொல்லுங்க சார். அந்த சர்ச்சை நம்ம என்ன பண்ண முடியும், அது வந்து செயின்ட் மேரிஸ் மெக்னலைன் சர்ச் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. சாராபாய் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மீன் டைம் இஸ்ரோவுக்கு வந்து ஆட்கள் தேவை என்று விளம்பரம் கொடுத்து இன்டர்வியூ பண்ணி, அந்த இன்டர்வியூவில் ஒருத்தரே ஒருத்தரை செலக்ட் பண்ணி போட்டாராம். அந்த ஒருத்தர் பேர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த இஸ்ரோ விஷயம் நடந்தது, அந்த சர்ச் எப்படி எல்லாம் பேசி முடிக்கப்பட்டது என்பதை தன்னுடைய சயின்டிஃபிக் இந்தியன் புத்தகத்தில் மிக அழகாக ஏபிஜே அப்துல் கலாம் எழுதியிருக்கிறார். நீங்கள் தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்ளுங்க. நம்மள்ட்ட ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த சர்ச் வர வரைக்கும் பேசலாம்னு பார்த்தா இவ்வளோ வந்துருச்சு. நம்மள்ட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னா, தலை சிறந்த 2 புத்தகங்கள் இந்தியாவை மாற்றிய புத்தகங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து காந்தியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், ரெண்டாவது வந்து கலாம். ரெண்டு புத்தகமே நம்ம படிக்கிறது, நம்ம ரெண்டையும் ஆனா வச்சிருப்போம், வீட்டில் இருக்கோம், அலைவில் இருக்கோம், சில பேர் கவரை கூட பிரிக்கல சார். ஆனால் தயவுசெய்து படிங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுல முக்கியமான ஒரு புக்கு தான் இந்த சயின்டிஃபிக் இந்தியன், ப்ளீஸ் கோ த்ரூ.
இப்போ இந்த சர்ச்சு கிட்ட போய் பேசுறாங்க. அந்த பிஷப் என்ன சொல்லிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ப்ரேயர் நடக்கட்டும், வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைத்து விட்டார். இஎம்எஸ் நம்பூதிரி பாத், நாங்களும் பேசுறோம் நீங்களும் பேசுங்க என்று பட்டும் படாம வாழ முதல்ல பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு, எப்படி அந்த போய் நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு. விவி கிரி என்ன சொல்லிட்டாரு, யூ கேன் ட்ரை விக்ரம் அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டு. ஆனா என்ன ஒரு கொடுமைனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்றாங்க, சண்டே அன்னைக்கு போய் பேசுறாங்க, பார்த்தா அந்த சர்ச்சு முழுக்க மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த சர்ச்சு முழுக்க கூடியிருக்கிற மக்களிடம் சென்று விக்ரம் சாராபாய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். இந்தியா எவ்வளவு முக்கியம், இந்தியாவுக்கு அறிவியல் எவ்வளவு முக்கியம், இந்த அறிவியல் இங்க இருக்கக்கூடிய அறிவியல் எதையெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சாராபாய் பேசியிருக்காரு சார். ஒன்று உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ், அதற்காகவே நாங்கள் தனியாக உங்களை கவனிப்போம். லாங் ரேஞ்ச், உங்களுக்கு வந்து எவ்வளவோ நாட்களுக்கு முன்னால் நீங்க வரப்போகிற புயல் மழையை அறிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் உதவுவோம். மூணாவது உங்கள் கடற்கரை முழுவதையும் ஆய்வு செய்து எங்கெல்லாம் மீன் கிடைக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். நான்காவது உங்கள் விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ள பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் அங்கிருந்து புகைப்படம் எடுத்து அனுப்புவோம். நான்காவது உங்கள் ஊர்ல கிடைக்கிற தாதுக்கள் எங்கெல்லாம் கிடைக்குது என்பது குறித்த விவரங்களை உங்கள் அரசுக்கு ஒப்படைப்போம். இப்படி இன்னைக்கு வந்து சேட்டலைட் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோ அதை ஒருத்தம் வந்து அது வராதப்போ, அது வர முடியாத ஒரு இடத்துல ஒரு மண்ணுல உட்காந்து பேசுறாயா, எவ்வளவு பெரிய மா மனிதராக அவர் இருந்திருக்க வேண்டும். அந்த சர்ச்சில் உட்காந்து பேசுறாங்க. உடனடியாக த காங்கிரகேஷன் ஹேண்டட் ஓவர் த சர்ச் டு த சயின்டிஸ்ட். அது முடிஞ்சதும் அங்க மா மனிதர்கள் யார் இருந்தாங்கன்னா மூணு பேர். ஒன்னு வந்து உங்களுக்கே தெரியும், யூஆர் ராவ், அவர் கூட இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். எல்லாமே நீங்க பாருங்க, ஏர்லாண்ட்டு ஆறாவ முதன் எச்ஜிஎஸ் மூர்த்தி, இவங்க எல்லாமே சவுத் இந்தியன்ஸ். இதுல முக்கியமா மூர்த்தி ஆறாவ முதன் இரண்டு பேருனுடைய பங்களிப்பை நம்ம பேசுறதே கிடையாது சார். அது என்னவோ நமக்கு ஒரு பழக்கம், சில பேரை பத்தி பேசவே மாட்டோம். மூர்த்தியும் ஆறாவ முதமும் இல்லைன்னா முதல் ராக்கெட்டே கிடையாது. இப்ப இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவத்துல விக்ரம் சாராபாய் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, இதே மாதிரி ஒரு சர்ச்சை 100 மீட்டர்கள் தள்ளி அப்படியே நான் கட்டி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. 100 நாட்களில் நல்லா வச்சுங்க, 100 நாட்களில் அதை கட்டி கொடுத்தார் சாராபாய் தன்னுடைய சொந்த செலவுல. இதுதான் சாராபாய் ஒரு மக்கள் விஞ்ஞானி என்பதற்கான. அவர் மதங்களை எதிர்த்தோ, மத காப்பாளர்களை எதிர்த்தோ, மத மக்களினுடைய ஒரு கான்செப்டுக்குள்ள தலையிட்டோ அல்லது எதையும் அவர் பண்ணிரல. மிக அழகாக செகுலரிசத்தை காப்பாற்றி அவர் வெளியில் வருகிறார். இரண்டாவது முக்கியமான விஷயம், நாம் நவம்பர் 21, 1963 செல்கிறோம். இப்போ அந்த ராக்கெட் லான்ச் படம் கொண்டு வரப்படும் என்று நம்புகின்றேன். அந்த ராக்கெட் லான்ச் படத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த ராக்கெட் லான்ச் நடக்குது, அதில் வந்து 4 இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுப்பதற்கு உடனே ஆர்டர் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி, பாளையங்கோட்டை, கோடைக்கானல், கோட்டயம், 4 இடத்துலேருந்து அதுக்கு வந்து இது வர வேண்டும். இந்த 4 இடங்களில் இருந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கான அந்த இதை ஏற்படுத்தும் ஃபோட்டோ பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ராக்கெட்டை வந்து அமெரிக்காவிலேருந்து வர வச்சிட்டாங்க, டெல்லியில் வந்து இறங்கிடுச்சு. அப்பச்சே என்று அதற்கு பெயர், எல்லாருக்கும் தெரியும். ராக்கெட்டினுடைய அந்த முதல் ராக்கெட் அனுப்பப்பட்ட அந்த எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு டேட்டு நமக்கு இன்னைக்குன்னா யூஎஸ்க்கு நாளைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டேட்னுடைய பிக்ஸ் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கொண்டு ராக்கெட்டை நிறுத்தியாச்சு அந்த தளத்தில். அப்போ வந்து ஆறாவ முதன் மூர்த்தி, ஏபிஜே அப்துல் கலாம், பாபா எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல இந்திரா காந்தி உட்கார்ந்துருக்கிற புகைப்படத்தை நான் அனுப்பியிருந்தேன். இந்திரா காந்தி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் ரங்கராஜனும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இஎம்எஸும் உட்கார்ந்துருக்கிற அந்த புகைப்படத்தை நான் அனுப்பியிருந்தேன். அவங்களாம் வரவேற்கப்பட்டார்கள். இதெல்லாம் பள்ளி குழந்தைகளை வரவழைத்திருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியில் ராக்கெட் பறக்கணும், சரியாக அந்த ராக்கெட்டை போய் மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜான் எஃப் கென்னடியினுடைய மரண செய்தி வரும். அப்போது கெனடி என்ன பண்ணுறது, அமெரிக்கன் ராக்கெட் என்ன அதெல்லாம் முடியாது ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை தவிர ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு அந்த ரிமோட் சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்குது, ஹைட்ராலிக் கிரேனில் ப்ராப்ளம் வருது. இதையெல்லாம் சரி செய்வதற்காக விக்ரம் சாராபாய் ஆட்களை அனுப்பிட்டார். ஒரு பக்கம் மூர்த்தியும் ஆறாவ முதனும் ஏபிஜேவும் போயிட்டாங்க. அப்போது அவரிடம் கேட்கப்படுகிறது, என்ன பண்ணலாம் என்று கேட்கப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், ஏராளமான வரி பணத்தை, இந்திய மக்களினுடைய பணத்தை வைத்து நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக இன்றைக்கு நடக்கும் என்று நாம் சொல்லிவிட்டோம், சொல்லியதை ஒத்தி போடக்கூடாது என்று முடிவு செய்யும். அதன் பிறகு அந்த லான்ச் சக்சஸ்ஃபுல்லாக முடிவு அற்புதமாக முடிவாகிறது. ஏராளமான
உலகத்தினுடைய பலருடைய கவனம் நம் பக்கம் திரும்புகின்றது. இந்தியாவால் சாதிக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு அங்கே பதில் வருகிறது. 63 இந்தியா அதை சாதித்த பொழுது, ராக்கெட் விண்வெளியில் பறந்த பொழுது 5வது நாடு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா சும்மா சாதாரணமா ராக்கெட் விடுறதா நம்மளுடைய நோக்கம்? விக்ரம் சாராபாயினுடைய அஜெண்டா என்ன? அந்த நேருவிடம் அந்த அஜெண்டாவை அவர் எப்படி புரிய வைத்தார்? அவருடைய அஜெண்டா இந்தியன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று அவர் துடித்தார். இந்தியாவினுடைய சிஸ்டம் இந்தியாவில் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு பயன்படுகிறது. நம்முடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் மூலியமாக பல விஷயத்தை நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கிறோம். 3வது லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் செய்து வருகிறோம். நாம் இப்போ மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்ற மீனவர்கள் கடல்ல மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வர வரைக்கும் விலை தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. சேட்டலைட் மூலியமா அவங்க கரையில என்ன விலை, எப்படி நம்ம விற்கணும், என்ன என்பதெல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். அக்ரிகல்ச்சரிஸ்டல் கிராப்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். இவ்வளவையும் சாதித்த விக்ரம் சாராபாயின் கனவு லிங்கிங் டெக்னாலஜி வித் டெவலப்மெண்ட் என்கிற கனவு. 1965 பேப்பர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வயா சேட்டலைட்ஸ் வருகின்றது. வேர்ல்டு ஃபார் சயின்ஸ் ஃபார் வேர்ல்டு பீஸ்குள்ள நுழைகிறார். பல அங்கங்களில் அவர் பங்கு பெறுகிறார். உலகத்தை அணு ஆயுதமயம் ஆக்குவதை கடுமையாக எதிர்க்கிறார். ஆனா அப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறார் என்றால், உலகம் முழுவதும் சென்று அணு ஆயுதங்கள் அமைதிக்கானவைதான் என்று பேசுகின்ற அமைப்போடு கை கோர்க்கிறார். இப்போ பெரிய ஒரு டேஞ்சர் நடக்குது. திடீரென்று பாபா இறந்து விட்டார். ஹோமி ஜஹாங்கீர் பாபா மவுண்ட் பிளான்ஸில் ஜெனிவாவிலே ஏர் கிராஷில் அது நடந்த உடனேயே இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு இந்திரா காந்தி அம்மையாரால் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைமையே ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இஸ்ரோ, பல விஷயங்களே அவர் பார்த்து கொள்ள வேண்டிய நெருக்கடி அவர் வருது. எல்லாரும் வந்து அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில இன்க்ளூடிங் ஹோமி சேத்னா, நம்ம அவரை மறக்கவே கூடாது. சேத்னா வந்து விக்ரமுக்கு பெரிய அளவில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது. ஏன்னா அவருக்கு அணு ஆயுதம் வேணும். அணு ஆயுதங்கள் உருவாக்குவதையும் டேங்க்ஸ், ஆர்மி டேங்க்ஸ் உருவாக்குவதையும் மிசைல் சிஸ்டத்தையும் அதையும் இதையும் பயங்கரமா எல்லாரும் பேசி கொண்டிருந்த பொழுது விக்ரம் சாராபாய் அட்டாமிக் பீஸ் பத்தி பேசுறாரு. திடீர்னு கல்பாக்கத்துக்கு வருகிறார். கல்பாக்கம் அணு உலை கட்டுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். நேரடியாக இங்கு வந்து அங்க செட்டில் ஆகி பல நாட்கள் அங்கு உழைத்திருக்கிறார். அங்க வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் தான் அவர் உருவாக்கியது. ஆனால் பிற்காலத்தில் ராஜீவ்காந்தி பிரதமரான பிறகுதான் இந்திரா காந்தி பெயரை நாம் வைத்தோம். இதுதான் அந்த ராக்கெட் அனுப்புகின்ற தளத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த புகைப்படம். இப்போ வந்து 1970 கல்பாக்கம் ரிசர்ச் ரியாக்டர் உருவாக்கப்பட்டு விட்டது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கான்ஃபரன்ஸ் வியன்னாவில் நடத்தப்படுகிறது. அதற்கு மாடரேட்டராக தேர்வு பெற்றார் விக்ரம் சாராபாய். அங்கே போய் உட்கார்ந்து அனைத்து நாடுகளின் பிரதிநிதிகளையும் பேச வைக்க வேண்டும். அந்த அஜெண்டாக்குள்ளே அவங்க பேசணும். அஜெண்டா வேர்ல்டு பீஸ் தான், வேற எதுவும் இல்லை. இதுல வந்து அந்த மாநாடு முடிந்த கையோடு இன்னொரு அமைதி மாநாட்டுக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அதான் ஜெனிவா. அது வந்து ஐநா சபை நடத்திய அணு ஆயுத அமைதி மாநாடு. அங்க வந்த பிறகு இந்தியா வந்து செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அமெரிக்கர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அமெரிக்கர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து நான் பொலிபிகேஷன் ட்ரீட்டில இன்னும் சைன் பண்ணல, எப்படி நீங்க அணு ஆயுதத்தை பத்தி பேசலாம் என்று கன்ஃபார்ம் பண்றாங்க. அதற்கு விக்ரம் எப்படி பதில் சொன்னார், எப்படி இந்தியாவை அவர் விட்டு கொடுக்காமல் அற்புதமாக அங்க வந்து டிப்ளமேட்டிக்காக எப்படி நடந்து கொண்டார், இவற்றையெல்லாம் அற்புதமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். 1971 டிசம்பர் மாதத்தில் மிக தீவிரமாக இந்தியா முழுவதும் செல்ல வேண்டிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது. தீவிரமான அந்த நாட்களில் அவர் வந்து ஒரு நாள் திருவாண்டத்திலேயே தான் விரும்பிய தும்பை பூக்களுக்கு நடுவிலே இரவு உறக்கத்திலேயே அவர் இறந்து போய்விட்டார். கடைசியாக அவர் போன்ல பேசினது ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட தான். அக்னி சிறகுகள் வாசித்தீர்கள், ஆனால் அந்த இடத்தை கண்ணீர் விடாமல் உங்களால் கடந்து செல்ல முடியாது. போன்ல பேசுறாரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அப்போ கலாம் சொல்றாரு, சாலிட் ப்ரொபலண்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றாரு, லிக்விட் ப்ரொபலண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு விக்ரம். சொல்லிட்டு உடனே சொல்றாரு, டை லிக்விட் ப்ரொபலண்ட் கூட நம்ம ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவங்களுடைய கடைசியில கூட அவர் வந்து அந்த டெக்னாலஜிஸ் பத்தி தான் பேசியிருக்கிறார். தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் இதில் இருக்கிறார். 1966 கோத்தாரி கமிஷன் முன்னால் வந்து
கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று அரை மணி நேரம் உரையாற்றி வரவர். மல்லிகா சாராபாயை அவருடைய மகள், கார்த்திகேயா சாராபாய் அவருடைய மகன். பின் நாட்களில் இப்போ நாம வந்து அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் வந்து ஒரு முறை இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களால வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸை கட்டமைக்க முடிந்தது என்று கேட்ட பொழுது, பவர் 18 என்கிற ஒரு ஃபார்முலாவை சொன்னார். 3 to the power 18 தியரி என்று அதற்கு பெயர். சாராபாயினுடைய ஃபேமஸான தியரி. நீங்க வந்து என்ன செய்யணும், ஏதாவது ஒன்றை அறிவியல் பத்தி நீங்க சிந்தித்தீர்களானால், அந்த அறிவியலை 3 பேருக்கு நீங்கள் சொல்லணும். அந்த 3 பேர் ஆளுக்கு 3 பேர்கிட்ட சொல்லணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு 3 பேருக்கு சொன்னா, 3 to the power 18 படிநிலையில் எல்லா இந்தியர்களுக்கும் அந்த செய்தி ரீச் ஆயிடும். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டெக்னிக். அவர் முதல்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும்னா ஒரு கோர் குரூப்பை கிரியேட் பண்ணுவாரு, அவங்க அதுக்கு லெவல்ல அடுத்த குரூப் இப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 to the power 18 தான் அவருடைய எல்லா குரூப்ஸ்லயும் அவர் உருவாக்கின அந்த ஒவ்வொரு குரூப்லயும் 2 to the power 18 அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க. கரெக்டா அது எல்லாத்தையும் மூவ் ஆயிடும். இந்த ஒரு விஷயத்தையும் சாராபாயை பற்றி சொல்லி அவர்களுடைய பெயரை நாம் ஒரு கிராக்டருக்கு விக்ரம் சாராபாய் கிராக்டர் என்ற பெயராக வைத்திருக்கிறோம். அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து அகில உலக அந்த ஸ்பேஸ் கமிஷன் செய்திருக்கிற சாதனை. சென்ற ஆண்டு நாம் நிலாவுக்கு நம்முடைய சந்திராயனை அனுப்பிய பொழுது, நிலாவில் சென்று இறங்குகின்ற அந்த இயந்திரத்திற்கு நாம் விக்ரம் என்று பெயர் வைத்திருந்தோம். அது ஒழுங்காக இறங்கி போய் அது நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கூட அது அங்குதான் இருக்கிறது. அதை நாம் வெற்றிகரமாக அதில் இறக்கி விட்டோம். விக்ரமுக்கு நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட் சென்ற ஆண்டு அவருக்காக அனுப்பப்பட்ட சந்திராயன் என்று சொல்லி விக்ரம் சாராபாயை மறவோம், ஒருபோதும் மறவோம். நாம் அவர்தான் இந்தியாவினுடைய மாமனிதர். இன்றைக்கு நாம் இதிலிருந்து பேசுகிறோம், ஜூம் வழியா பேசிட்டு இருக்கோம்னா, நமக்காக 6 சேட்டலைட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அதனுடைய இதயம் முழுவதும், அதனுடைய உணர்வுகள் முழுவதும் சாராபாயை சேரும். நன்றி.